ஹலோ எவ்ரிவான், ஐம் பார்த்திபன். வெல்கம்ஸ் யூ டு எஸ்ஏபி வியூஸ். இன்றைக்கி டேட்டு 7/6/2024. இந்த வீடியோவை நான் ஒரு 9:10 ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து ரிசல்ட் வந்துருச்சு, ஸ்கோர் கார்டு ரிலீஸ் பண்ணியாச்சு. அடுத்தது ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் எப்போ நடைபெறும், தமிழ்நாடு கவுன்சிலிங் எப்போ நடைபெறும், எத்தனை நாள் நடைபெறும், இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணணும், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும், சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ இருக்கும் அப்படின்ட்டு ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இது. ஏன்னா இப்போ என்டிஏ தரப்புலேருந்து நேற்று நைட்டு 6/6/2024 ஸ்கேம் எல்லாம் எதுவும் நடக்கலை. அதே மாதிரி மற்ற எல்லா விஷயங்களுக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் நேற்று ரிலீஸ் பண்ணி அதுக்கான வீடியோவும் போஸ்ட் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலில் முன்னாடியே இருக்குது, பார்த்துருங்க. சரி, இப்போ வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருந்தது அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் எல்லா விஷயங்களும் கவுன்சிலிங்கை பற்றியும் கவுன்சிலிங் ஷெட்யூலை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னமும் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா 2024 கவுன்சிலிங் ப்ராசஸ்னுடைய லாஸ்ட் டே வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நியூவாக வந்திருக்கிற வியூவர்ஸும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோவை பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிள் எல்லாத்துக்கும் வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. சரி, இப்போது லாஸ்ட் இயர் ஷெட்யூல் அப்படிங்கிறத நம்ம ஒரு டென்டேட்டிவாக தான் வச்சுக்கலாம். லாஸ்ட் இயர் ஷெட்யூல் இந்த வருஷம் அப்படியே அதே டேட்டில் ஃபாலோ பண்ணணுங்கிற கட்டாயம் கிடையாது, அதை நம்ம முன்கூட்டியே சொல்லிடலாம். எதனால் அப்படின்னா 2019 டியூ டு கொரோனா என்னாச்சு அப்படின்னா எல்லாமே லேட்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது நீட் எக்ஸாம் லேட்டாக ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததும் டிலே ஆச்சு, அதுக்கப்புறம் நீட் எக்ஸாமையே ஒரு 2 டேட்டை வந்து மாற்றி வச்சாங்க, அதுக்கப்புறம் கவுன்சிலிங் ப்ராசஸ் டிலே ஆச்சு. 2020-21 பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 13 தான், ஓகேங்களா, ஃபஸ்ட்டு எம்பிபிஎஸ் ஃபஸ்ட் இயர், அதாவது 2021 பேட்சில் ஃபஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் கிளாஸ் வந்து பிப்ரவரி 13 கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆச்சு, ஓகேங்களா. முதல் நாள் அவங்க காலேஜுக்கு போகும்போது பிப்ரவரி 13 அட்மிஷன் போட்டுட்டு பிப்ரவரி 14 அவங்க கிளாஸுக்கு போனாங்க. அப்போது அந்த டிலேவை வந்து எவ்ரி இயர் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு காம்பன்சேட் பண்ணிகிட்டே வராங்க, பேலன்ஸ் பண்ணிகிட்டே வராங்க, ஓகேங்களா. அதனால் இப்போது இனி வரக்கூடிய ஆண்டுகளில் அந்த என்எம்சியினுடைய ஷெட்யூல் என்னவோ கரெக்டாக அந்த ஆகஸ்ட்டில் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற, ஆகஸ்ட்டு இல்லைன்னா செப்டம்பரில் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து இனி வரக்கூடிய நாட்களில் மேட்ச் பண்ணி வச்சுருவாங்க. சரி, இப்போது எல்லாமே வந்து என்டிஏ தரப்பில் ரிசல்ட்டு டிக்ளேர் பண்ணியாச்சு, ஸ்கோர் கார்டு ரிலீஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இனி நம்ம வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு எம்சிசி வெப்சைட்லேருந்து அப்டேட் வரணும், நோட்டிஃபிகேஷன் வரணும். அவங்க வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவுன்சிலிங்கான ஷெட்யூலை ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போது நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்க வேண்டியது யாருக்காக அப்படின்னா எம்சிசினுடைய நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணணும். அப்போ எம்சிசி வெப்சைட்லேருந்து எந்த நேரத்துலேயும் நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனுங்கிறது வரலாம். கவுன்சிலிங் ஷெட்யூல் ஃபார் ஆல் இண்டியா கோட்டாக்கு டென்டேட்டிவாக 1, 2, மாப்அப் ரவுண்டு, ஸ்டே ரவுண்டு, இது எல்லாத்துக்கும் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஷெட்யூலை ஸ்டேட் கவுன்சிலிங்கும், ஸ்டேட் கவுன்சிலிங் மீன்ஸ் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸும் எந்த மாதிரியான ஷெட்யூலை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அந்த டென்டேட்டிவ் ஷெட்யூலும் கொடுத்துருவாங்க, ஓகேங்களா. அப்போது இனி வந்து நம்மளுக்கு என்டிஏனுடைய வெப்சைட்டு நம்ம இவ்வளோ நாளாக பார்த்துட்டு இருந்த மாதிரி எம்சிசி வெப்சைட்டையும் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் வெப்சைட்டையும் பார்க்கணும். இப்போ நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா நேராக எம்சிசி வெப்சைட்டுக்கு போனேன், ஓகேங்களா. உங்களுக்கு டைமோட ப்ரூஃபோட காமிச்சிட்றேன். இன்றைக்கி டேட்டு 7th June ஃப்ரைடே. நான் பார்த்த டைமு, சைட்டை விசிட் பண்ண டைம் 9:07, சைட்டு வந்து கான் பி ரீச்சு. இது வந்து நான் நேற்று நைட்லேருந்து பார்த்துட்ருக்குறேன், இப்படி தான் இருக்குது. எதனால் அப்படின்னா சைட்டை வந்து, அதாவது வெப்சைட்டை வந்து, அஃபிஷியல் வெப்சைட்டை
அப்டேட் பண்ணுவாங்க. இருக்கிற பழைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இனி வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனை அப்லோட் பண்ணுறதுக்கு அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து எம்சிசி வெப்சைட்டும் இதே மாதிரி பிளாங்காக தான் இருக்குது, ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் வெப்சைட்டில் போனோம்னாலும், இது நான் உங்களுக்கு லாஸ்ட் வீக்கே சொல்லிட்டேன், அங்கேயும் எல்லா நோட்டிஃபிகேஷனும், இதுக்கு ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா ப்ராஸ்பெக்டஸு, ஸ்டேட் கவர்மெண்ட் கோட்டா ப்ராஸ்பெக்டஸு, நோட்டிஃபிகேஷன் ஷெட்யூல், எப்போது என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும், இது எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு, எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா தே ஆர் ரெடி அப்படின்றத இது வந்து நம்மளுக்கு சிம்பாலிக்காக சொல்லுது. அப்போ எந்த நேரத்துலேயும் அறிவிப்பு அப்படிங்கிறது வரலாம். ஏங்க சார் அப்படின்னா, அதுக்கு நான் ரீசன் சொல்லிட்டேன், 2020-21 இந்த காலகட்டங்களில் அட்மிஷன், அதே போல் அதாவது கவுன்சிலிங் ப்ராசஸ்ஸு, நீட் எக்ஸாம், இதெல்லாம் டிலே ஆச்சு. அந்த டிலேவை வந்து இனி வரக்கூடிய நாட்களில் கரெக்ட் பண்ணிவிட்டு ஆஸ் பர் த என்எம்சி ஷெட்யூலில் ஆகஸ்ட் ஆர் செப்டம்பரில் வந்து கிளாஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. சரி, இப்போது எத்தனை நாள் ரவுண்ட் ஒன் கவுன்சிலிங் நடக்கலாம், இந்த தேதியை நீங்கள் மறந்துடுங்க. இந்த தேதி அப்படிங்கிறது கண்டிப்பாக மாற்றத்திற்கு உட்பட்டது. இப்போது இதுக்கு ப்ரீவியஸாக நம்ம வந்து ஒரு நியூஸ் சேனலில், ஒரு நியூஸ் சேனல் மட்டும் இல்லை, நிறையா நியூஸ் சேனலில் போட்டிருந்தாங்க, 20 June கவுன்சிலிங்க்கான அறிவிப்பு வெளியிடப்படலாம் அப்படின்றத போட்டிருந்தாங்க. இப்போது அது கிட்டத்தட்ட ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. அதாவது கவுன்சிலிங் 20 ஆரம்பிக்காது, நல்லா புரிஞ்சுக்கணும். கவுன்சிலிங்க்கான நோட்டிஃபிகேஷன், கவுன்சிலிங்க்கான அறிவிப்பு அப்படிங்கிறது 20 எதிர்பார்க்கலாம் எந்த நேரத்துலையும். இப்போது ஆல் இண்டியா கோட்டாவில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் 20 July 21 July வரைக்கும் ஃபஸ்ட்டு சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. அப்போது சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மெடிக்கல் காலேஜஸும், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜு, டீம்டு யூனிவர்சிட்டி, அதே போல் செல்ஃப் ஃபைனான்ஸ், ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய செல்ஃப் ஃபைனான்ஸு, மேனேஜ்மெண்ட்டு, எல்லாரும் எத்தனை காலேஜஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுது, அந்த காலேஜஸில் எவ்வளவு சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிற அந்த சீட் மேட்ரிக்ஸை ரிலீஸ் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா. அப்போது அதுக்கு 2 இப்போ இதையும் நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் ஸ்டேட் கவுன்சிலிங்கும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இதில் என்ன சந்தேகம் அப்படின்னா, மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸுக்கு, பேரண்ட்ஸுக்கும், நான் ஆல் இண்டியா கோட்டாக்கும் அப்ளை பண்ணுறேன், ஸ்டேட் கோட்டாக்கும் அப்ளை பண்ணுறேன், இப்போது ஒரே நேரத்தில் நான் அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு ஆல் இண்டியா கோட்டா ரிசல்ட் வந்துருச்சு, அடுத்தது ஸ்டேட் கவுன்சிலிங் கோட்டா, ஸ்டேட் கவுன்சிலிங்க்கான ரிசல்ட் வருது, இப்போ நான் எங்கே போய் ஜாயின் பண்ணுறது, இதில் டேட் ஏதாவது லேப்ஸ் ஆகுமா, இல்லைன்னா ஃபஸ்ட்டு நான் எடுத்த சீட்டிலிருந்து 2 நான் எப்படி வர்றது, அதாவது ஆல் இண்டியா கோட்டாவில் ஒரு சீட் எடுத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் நான் ஸ்டேட் கவுன்சிலிங்கில் இன்னொரு சீட் எனக்கு கிடைக்குது, நான் எப்படி வந்து வர்றது, எது நான் செலக்ட் பண்ணுறது அப்படின்ற சந்தேகமெல்லாம் இருக்குது, அதை இதில் தெளிவாக பார்த்துடலாம். சரி, இப்போது ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு 20 July ஆரம்பித்து 25 July வரைக்கும், ஓகேங்களா. அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டு பேமெண்ட், அப்போ கிட்டத்தட்ட 6 டைம் கொடுத்தாங்க ஆல் இண்டியா கோட்டாக்கு. அஃபீஷியல் வெப்சைட்டில் விண்டோ ஓப்பன் ஆகி நீங்கள் அதில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு, செக்யூரிட்டி டெபாசிட்டு, இதெல்லாம் செலுத்துறதுக்கு உங்களுக்கு 6 டைம் இருந்துச்சு. இதில் நீங்கள் பேமெண்ட் செலுத்துறதுக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நேரம், குறிப்பிட்ட நேரம் கொடுத்துருப்பாங்க, நம்ம அதுக்குள்ளே பேமெண்ட்டை முடிச்சிடணும். மற்றபடி ரெஜிஸ்ட்ரேஷனை முன்னாடியே முடிச்சிட்டேங்க சார், நான் லாஸ்ட் மினிட்டில் போய் பேமெண்ட் பண்ணும்போது எனக்கு சர்வர் பிஸி ஆயிடுச்சு, பேமெண்ட் ஃபெயிலியர்னு வருது அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ யாரெல்லாம் பேமெண்ட் பண்ணாங்களோ அவங்க தான் சாய்ஸ் பில்லிங்க்கு வர முடியும், புரிஞ்சுதுங்களா. இந்த லைனை நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் ஃபெசிலிட்டி வில் பி அவைலபிள் அப் டு 8 PM ஆஃப் 25 July ஆஸ் பர் த சர்வர் டைம். அப்போது நீங்கள் லாஸ்ட் மினிட்டில் போய் பே பண்ணும்போது உங்களுக்கு பேமெண்ட் ஃபெயிலியர் அப்படின்னு வந்ததுன்னா, அந்த திரும்பவும் பேங்க் ப்ராசஸ் எல்லாம், பெண்டிங்க்கான ப்ராசஸ் எல்லாம் முடியறதுக்கு 24 hours to 48 hours ஆகுது, அதனால் என்னால் பேமெண்ட் செய்ய முடியல அப்படின்னா உங்களுக்கான சாய்ஸ் வில்லிங் அப்படிங்கிறது விசிபிள் ஆகாது, அதனால் பேமெண்ட் ப்ராசஸ்ஸை கொஞ்சம் முன்கூட்டியே முடிச்சுருங்க, ரைட். அடுத்தது சாய்ஸ் வில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங், இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 டைம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த 4 மறந்துடலாம், ஓகேங்களா. நம்மளுக்கு
ஆல் இண்டியா கோட்டாவாக இருந்ததுன்னா எத்தனை நாள் டைம் இருக்கும், 5 days இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் முடித்தாச்சு, பேமெண்ட்டை முடித்தாச்சு அப்படின்னா சாய்ஸ் வில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங்க்கு 5 நாள் டைம் இருக்கும். அப்போது இதெல்லாம் முடிச்சுட்டு லாக் பண்ணியாச்சு சார் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. சாய்ஸ் வில்லிங்கில் நீங்கள் எத்தனை டைம் வேணால் எடிட் பண்ணிக்கலாம். சார் நான் ஒரு காலேஜ் போட்டேன், அதுக்கப்புறம் அதில் நான் சேஞ்ச் பண்ணோன்னு நினச்சேன், எங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன், அவங்க வந்து எம்எம்சியை ஃபஸ்ட்டு போட சொன்னாங்க, இப்போ வந்து வேண்டாம் நம்ம நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட்லேயோ ஒன்று ஃபஸ்ட்டு போடு அப்படின்றாங்க அப்படின்னா அதெல்லாம் பிஃபோர் லாக்கிங்கில் நீங்கள் என்ன வேணால் செஞ்சுக்கலாம். ஒன்ஸ் லாக் பண்ணியாச்சுன்னா அவ்வளோதான், அதை நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. அடுத்தது ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட், இது வந்து ஆஃபீஸ் யூஸ் ஒன்லி, அதாவது எம்சிசி செய்ய வேண்டிய வேலை. 27 July 28 July 2 நாள் ப்ராசஸிங்க்கான டைமு. ரிசல்ட்டு 29 July ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த தேதியை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வந்து ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு போக போகிறோம். எதுக்காக, ஒரே டைமில் நான் ரெண்டு பக்கம் கலந்துக்கிட்டேன், எனக்கு ரெண்டும் அலர்ட் ஆகிடுச்சு, இல்லைன்னா டேட் வந்து லேப்ஸ் ஆகுதா, நான் இங்கே போகட்டுமா அங்கே போகட்டுமா அப்படிங்கிற டவுட் கேட்டவங்களுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா எம்சிசி ஆல் இண்டியா கோட்டாவில் ரிசல்ட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணால் போதும், டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணால் போதும். லாஸ்ட் இயர் டாக்குமெண்ட் அப்லோடு அப்படிங்கிறது சாய்ஸ் மட்டும்தான், அதாவது நாட் மேண்டேட்ரி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. எதனால், நீங்கள் வந்து காலேஜ்லேயே போய் அங்கே வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு காலேஜ்லேயே உங்களுடைய சாஃப்ட் காப்பியை கொடுத்துருங்க, அவங்க வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க. அதாவது நேரக்குறைவு காரணமாக அந்த மாதிரி செஞ்சாங்க. இந்த வருஷம் என்ன பண்ணுறாங்கங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்போது எல்லாமே முடிஞ்சுது. நீங்கள் என்ன பண்ணீங்க, சாய்ஸ் ஃபில்லிங் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க, சாய்ஸ் ஃபில் பண்ணீங்க, சாய்ஸ் லாக் பண்ணீங்க, ஃபீஸ் பேமெண்ட்டு முடிச்சிட்டிங்க, உங்களுக்கு சீட் அலாட் ஆகிடுச்சு, ரிசல்ட்டு டிக்ளேர் பண்ணிட்டாங்க, டாக்குமெண்ட்டையும் அப்லோட் பண்ணியாச்சு. உங்களுக்கு காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு 5 நாள் டைம் கொடுக்குறாங்க. 31ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி வரைக்கும். இந்த தேதி அப்படிங்கிறது இந்த வருஷம் கண்டிப்பாக மாறும், முன்கூட்டியே வரும். ஜூன் லாஸ்ட் வீக்குக்குள்ளே உங்களுக்கு வந்து ரவுண்ட் 1க்கான அட்லீஸ்ட் சாய்ஸ் வில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங்காவது முடிஞ்சிடும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். பொறுத்திருந்து பார்க்கலாம், ஆனால் இது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லை. வெப்சைட்டில் என்ன போடுறாங்களோ அதை பார்த்துக்கலாம். அப்போது அதுக்கு 5 நாள் டைம் இருக்குது, ஓகேங்களா. இதுக்கப்புறம் இது ஆஃபீஸ் ஒர்க்கு, உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆகுதோ அவங்களுக்கான ஒர்க்கு. அதாவது இந்த கேண்டிடேட் இந்த காலேஜில் அலாட் ஆனார், அவர் வந்து ஜாயின் பண்ணிட்டார் அப்படிங்கிறத எம்சிசியில் காலேஜ், உங்களை நீங்கள் இப்போ எந்த காலேஜுக்கு போகிறீங்களா, எக்ஸுங்கிற ஒரு காலேஜில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறீங்கன்னா அந்த காலேஜில் இருக்கக்கூடிய அந்த அத்தாரிட்டிஸ் அந்த ஸ்டாஃப் அவர் என்ன பண்ணுவார்னா, எங்கள் காலேஜுக்கு இந்த ஸ்டூடெண்ட் அலாட் பண்ணிங்க, அவர் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு அப்படின்னு மெயில் அனுப்புவார். இல்லை நீங்கள் ரவுண்ட் 1 ஃப்ரீ எக்ஸிட் தான், நான் போய் சேரலை அப்படின்னா, அலாட் ஆன இந்த கேண்டிடேட் இன்னமும் வந்து சேரலை அப்படின்னு மெயில் பண்ணாங்கன்னா என்னாகும், அந்த சீட்டு வந்து ரவுண்ட் 2க்கு வேகன்சியாக வந்துடும், ஓகேங்களா. சரி, இது வந்து ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 1க்கான ஷெட்யூல். சரி, இப்போது அதே ரவுண்ட் 1 ஸ்டேட் கவுன்சிலிங் ஷெட்யூல் பாருங்கள். 25-7 அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் வில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் 25ல் ஸ்டார்ட் ஆச்சு, 3-8 முடிஞ்சுது. அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு இது எல்லா ப்ராசஸுக்கும் சேர்ந்து 10 days, ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் வில்லிங், சாய்ஸ் லாக்கிங், ஓகேங்களா. மொத்தமாக எல்லாத்துக்கும் சேர்ந்து 10 நாள். அங்கே ஆல் இண்டியா கோட்டாவில் என்ன பண்ணாங்க, ஒவ்வொன்றையும் தனித்தனியாக கொடுத்தாங்க. இங்கே வந்து எல்லாமே ஒரே நாளில் என்ன பண்ணிக்கலாம், ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், பேமெண்ட் பண்ணிக்கலாம், சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம், சாய்ஸ் லாக்கிங் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் முடிச்சாச்சு அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் வந்து 2 நாள், 4, 5, 2 நாள். இது வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ஒர்க்கு. இதுக்கும் நம்மளுக்கும் எந்த ஒரு நம்மளுக்கு அதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேரண்ட்ஸுக்கும் இதில் எந்த ஒர்க்கு இருக்காது, ஓகேங்களா. ரிசல்ட் எத்தனாம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க, 6ஆம் தேதி. அதாவது கரெக்டாக சொன்னோம்னா போன வருஷம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம், ஜூன் 6, ஜூலை 7, ஆகஸ்ட் 8, கரெக்டுங்களா. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், 6ஆம் தேதி ரிசல்ட் வந்துச்சு, அதுக்கப்புறம் நம்ம அலாட்டான காலேஜில் கவர்மெண்ட் காலேஜ்னால் 18,073 ரூபா, செல்ஃப் ஃபைனான்ஸ் கவர்மெண்ட் கோட்டானா 4.5 லட்சம் ரூபா, 4,30,000 ஏதோ ஒன்று. அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டானா 13,00,000, NRI 23,00,000, இந்த மாதிரி
உங்களுக்கு எந்த கேட்டகரிஸில் கேட்டகரிஸ் ஆஃப் காலேஜஸில் உங்களுக்கு சீட் அலாட் ஆகுதோ அந்த அமௌண்ட்டை கட்டி அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிவிட்டு, அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு 5 days டைம் கொடுத்தாங்க, 7 to 11. 11ஆம் தேதி மாலை 5 மணிக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிடணும். ஓகேங்களா? அலாட்டட் காலேஜஸில் அந்த டைம் அந்த டேட்டுக்குள்ளே நம்ம போய் ஜாயின் பண்ணிடணும். அப்படி ஜாயின் பண்ணல அப்படின்னா லேட்டாக போகிறோம், அடுத்த நாள் போனாலோ அல்ல அந்த நேரத்துக்கு பிறகு போனோம் அப்படின்னா எம்சிசியில் சொன்ன மாதிரியே தான், அந்த காலேஜில் இருக்கக்கூடிய அந்த அட்மிஷன் அத்தாரிட்டிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்டூடெண்ட்டு இந்த டைமுக்குள்ளே வரல, இந்த டைம் இந்த டேட்டு இந்த டைமுக்குள்ளே வரல, அதனால் இந்த சீட்டு வந்து வேக்கண்ட்டாக இருக்குது அப்படின்னு எம்சிசிக்கு மெயில் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? எம்சிசிக்கும் என்எம்சிக்கும் மெயில் பண்ணிடுவாங்க. இப்போ மெயினான மேட்ரு என்ன, ஷெட்யூல் லேப்ஸ் ஆகுதா, ரெண்டுக்கும் ஒரே நேரத்தில் ரிசல்ட் வருதா? இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஸ்டேட் கோர்ட்டால் 6th August என்ன பண்ணுவாங்க, ரிசல்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அதுவே இங்கே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து 7ஆம் மாதத்துலேயே ரிசல்ட் வந்துடுச்சு. புரிஞ்சுதுங்களா? அப்போ கிட்டத்தட்ட 7 நாள் முன்னாடியே ரிசல்ட்டு எங்கே வருது, ஆல் இண்டியா கோட்டாவில். ஆல் இண்டியா கோட்டாவில் ரிசல்ட் ரவுண்டு 1க்கான ரிசல்ட்டு ப்ரியராக, இதை நம்ம வந்து ஸ்டேட் கோட்டான்னு வச்சுக்கலாம், ஸ்டேட் கோட்டா ரிசல்ட்டுக்கு 7 நாளுக்கு முன்னாடி ஆல் இண்டியா கோட்டா ரிசல்ட்டு வந்துருச்சு. ஓகேங்களா? நீங்கள் இங்கே போய் ஜாயின் பண்ண வேண்டியது 4-8, இங்கே போய் ஜாயின் பண்ண வேண்டியது 6-8. ஓகேங்களா? அப்போது நீங்கள் இங்கே ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை பார்த்து ஜாயின் பண்ணிடணும், கரெக்டுங்களா? இங்கே வந்து ரிசல்ட்டு எப்போ ரிசல்ட் வருது, ஸ்டேட் கோட்டா ரிசல்ட் எப்போ வருது, ஸ்டேட் கோட்டா ரிசல்ட்டு 6-8 வருது. ஓகேங்களா? அப்போது இந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு ஜாயின் பண்ணிவிட்டு, ரவுண்ட் 1 ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஸ்டேட் கோட்டா ரிசல்ட்டை பார்க்கணும். இப்போது ஆல் இண்டியா கோட்டா காலேஜை விட உங்களுடைய விருப்பத்துக்கு இங்கே சீட்டு கிடைக்குது அப்படின்னா, இங்கிருந்து ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 1 காலேஜிலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டேட் கோட்டாவில் கிடைச்ச அலாட்மெண்ட்டை எடுத்துகிட்டு போய் காலேஜில் டீன்கிட்ட நீங்கள் வந்து டீன் சார்ட்டை கொடுத்து, நான் இந்த மாதிரி ஸ்டேட் கோட்டாக்கும் அப்ளை பண்ணியிருந்தேன், அதனால் என்னுடைய ஒரிஜினல்ஸ் எல்லாம் திரும்ப கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபீஸ் கட்டியிருந்தால் அதை வந்து திரும்ப என்னோடய அக்கௌண்ட்டில் செலுத்துங்க அப்படின்றதையும் எழுதி கொடுத்துட்டு இங்கேருந்து வாங்கிட்டு இங்கே வந்து சேர்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போது இதில் டேட்டு ரவுண்ட் 1 அப்படிங்கிறதுல லேப்ஸ் ஆகலை. ஓகேங்களா? ரவுண்ட் 1 ஸ்டேட் கோட்டாலேயோ இல்லை ஆல் இண்டியா கோட்டாலேயோ என்ன ஆகலை, டேட் அப்படிங்கிறது லேப்ஸ் ஆகவில்லை. ஓகேங்களா? இப்போது இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கடைசி நாளில் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 1 இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லோவாக பேசுகிறேன் பார்த்துக்குங்க. ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 1 நீங்கள் போய் ஜாயின் பண்ண வேண்டிய நாள் 4th August 2023. ஓகேங்களா? இந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் போய் ஜாயின் பண்ணிடணும். இன்னும் டைம் சொல்லணும்னா 5 மணிக்குள்ளே. ஆனால் போன வருஷம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்கில் ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து 6th August இல்லைங்களா, ரிசல்ட் வந்து 6 August சொன்னாங்க. ஆனால் அதுக்கு ப்ரியராகவே கிட்டத்தட்ட ஒரு 4ஆம் தேதி ஆஃப்டர்நூன் அந்த டைமுக்குள்ளேயே வெப்சைட்டில் PDF ரிலீஸ் பண்ணிட்டாங்க. PDF அப்படின்னா அதில் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு கூட, ஓகேங்களா, ஸ்டேட் கவுன்சிலிங்குடைய ரிசல்ட் டென்டேட்டிவ் ரிசல்ட்டை பார்த்துட்டு கூட நீங்கள் போய் ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா? ஆனால் இதில் வந்து அதை அவ்வளோ கிளியராக மென்ஷன் பண்ணல. இந்த இடத்துல திரும்பவும் இன்னொரு டைம் சொல்கிறேன், ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் போய் சேர வேண்டிய அலாட்டான காலேஜில் நீங்கள் போய் சேர வேண்டிய கடைசி நாள் அப்படிங்கிறது 4 August 2023 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஆனால் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ரிசல்ட்டுக்கான ஷெட்யூல் 6ஆம் தேதி தான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே கூட, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ஸ்டேட் கவுன்சிலிங்கில் அட்வான்ஸாக வெப்சைட்டில் ஒரு PDF கிட்டத்தட்ட ஒரு 1000 பேஜ் இருக்கிற மாதிரி நினைக்கிறேன், அந்த பேஜில் ஸ்டேட் கோட்டாக்கு
கவர்மெண்ட் கோட்டாக்கு, அதாவது ஸ்டேட் கவுன்சிலிங்கில் வர கவர்மெண்ட் கோட்டா அலாட்மெண்ட்டு, மேனேஜ்மெண்ட் கோட்டா அலாட்மெண்ட்டுக்கான ஒரு PDF ரிலீஸ் பண்ணாங்க. அந்த PDFல் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரு, நேமு, உங்களுடைய மார்க்கு, என்ன கேட்டகரி, எந்த காலேஜ் அலாட் ஆச்சு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். இது டென்டேட்டிவ். அதுக்கு கீழேயே ஒரு நோட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த ரிசல்ட் அப்படிங்கிறது டென்டேட்டிவ் ரிசல்ட் தான். நாளைக்கு காலையில் தான் ஃபைனல் ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுவாங்க. இதில் ஏதாவது மாணவர்களுக்கு டிஸ்பியூட்ஸ் இருக்குது அப்படின்னா ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணலாம், மெயில் பண்ணலாம். அதே போல் இந்த டென்டேட்டிவ் ரிசல்ட் அப்படிங்கிறது ஃபைனல் கிடையாது, இதை வச்சு அட்மிஷனை கிளைம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு லீகல் பாயிண்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அப்போது இது எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா, போத் ஆல் இண்டியா கோட்டாலையும் எனக்கு சீட் அலாட் ஆகிடுச்சு, ஸ்டேட் கோட்டாலையும் சீட் அலாட் ஆகிடுச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து இதை பார்த்துட்டு கூட, எங்கள் ஸ்டேட் கோட்டா ரிசல்ட்டை பார்த்துட்டு கூட ஆல் இண்டியா கோட்டாவில் போய் சேரலாம். இல்லை, ஆல் இண்டியா கோட்டாவில் எனக்கு ஃபஸ்ட்டு ரிசல்ட் பார்த்துட்டேன், கடைசி நேரத்தில் நான் ஆல் இண்டியா கோட்டா சீட்டுக்கு போய் ஜாயின் பண்ணுறதுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த ரிசல்ட் வந்துருச்சு சார், இந்த ரிசல்ட்டை நான் டென்டேட்டிவாக பார்த்துட்டேன் அப்படின்னா, ஏதாவது ஒன்று, எது பெஸ்ட்டோ, எது உங்களுக்கு விருப்பமோ அதை விட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ அந்த இடத்துல போய் சேரலாம் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல நம்ம தெரியப்படுத்திக்க விரும்புகிறோம். கிட்டத்தட்ட 17 நிமிஷம் பேசிட்டோம், தெளிவாக சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு டைம் வீடியோவை பார்த்துக்குங்க. அப்போது போதுமான டைம் இருக்கும், ஷெட்யூல் லேப்ஸ் ஆகாது, உங்களுக்கு எது தேவையோ அந்த இடத்துல போய் சேர்ந்துக்கலாம். எண்ட் ஆஃப் தி வீடியோவில் நம்ம SAP வியூஸ் யூடியூப் சேனலினுடைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்குறோம், அதையும் பார்த்துருங்க. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, வீடியோவை ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இப்போ நீட் யூஜி 2024க்கு எக்ஸாம் முடிச்சுட்டு, 5ஆம் தேதி நடந்த எக்ஸாமை முடிச்சுட்டு கவுன்சிலிங் வெயிட் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு நம்ம கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம் டில் த அட்மிஷன் வரைக்கும். அது வந்து உங்களுக்கு ரவுண்ட் 1 இல்லை ரவுண்டு 2, எந்த ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடைக்குதோ அந்த ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் காலேஜில் போய் முதல் நாளில் சேர்கிற வரைக்குமான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம கொடுக்குறோம். இது வந்து ஒரு பெய்டு சர்வீஸ். இதை பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். அதே போல் எனக்கு வந்து அப்பப்போ டவுட் வரும் சார், 1 or 2 டவுட்ஸ் மட்டும்தான் இருக்குது, அந்த டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் அந்த மாதிரியான 1 or 2 டவுட்ஸையும் நம்ம வந்து ஒரு பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது, இப்போ நீட் யூஜி 2025க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன் சார், 11th இப்போ தான் நான் 12th போகிறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும், இல்லை சார் நான் இப்போ வந்து 2025 ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன், இல்லைன்னா ஒரு ஆன்லைன் கோச்சிங்கில் படிச்சுட்ருக்கிறேன், இல்லைன்னா ஒரு கோச்சிங் சென்டரில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன், எனக்கு எக்ஸ்ட்ராவாக டைம் இருக்குது, எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது, கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் கொஸ்டின் பேப்பர்ஸையும் த்ரூ பெய்டு சர்வீஸில் நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். வாங்கிட்டு இன்னமும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். திரும்பவும் அடுத்த வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டில் தென் பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய், சி யூ.